எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு சிசேரியன் தவறா சரியா, இதை பற்றிய சிறப்பு பதிவு. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகப்பேறு என்பது ரொம்ப நவீன பயப்படுத்திருக்குது, அதாவது ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. நிறைய பேர் வந்து சிசேரியன் செய்து கொள்வதற்கு விருப்பமாக இருக்கிறார்கள். மருத்துவர்கள் வேறு வழி இல்லாமல் சிசேரியன் செய்கிறார்கள். எல்லாருக்கும் சிசேரியன் பண்ண மாட்டாங்க, சுகப்பிரசவம் நடந்தால் சுகப்பிரசவம் தான். சில பேருக்கு அந்த வழிவகைகள் சரியாக கிடைக்கலன்னா மருத்துவர்களுக்கு தெரியும், இந்த தாய்க்கு வந்து சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. இப்போது சாஸ்திரம் என்பது பொய்யாகாது. அது எந்த அளவுக்கு உண்மையானது தெரியுமா? சாஸ்திரம் என்பது சா அஸ்திரம், அஸ்திரம் என்றால் எரிகின்ற ஆயுதம், அம்பு, வேல், ஈட்டி, எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அது எந்த அளவுக்கு வேகமாகவும் உத்வேகமாகவும் சிறப்பாகவும் போய் பாய்கிறதோ அதுபோல் சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய உன்னதமானது. அது மனிதனுடைய மனதிற்குள் பாய்ந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவதால் நமது முன்னோர்கள், பெரியோர்கள், ஜோதிட வல்லுநர்கள், மகான்கள் இந்த சாஸ்திரங்களை நமக்காக வழங்கியிருக்கிறார்கள். நான்கு வேதங்கள், ஜோதிட சாஸ்திரம் போன்றவை, வாஸ்து சாஸ்திரம், இவைகளெல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். இவை எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்காக. இப்போது ஜோதிடம் என்பது ஒரு நல்லதையும் தெரிந்துக்கலாம், வரப்போகிற துன்பத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைஞ்சிக்கலாம். நடந்து போகும்போது ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளம் இருக்குது பார்த்து போப்பா அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் அந்த பள்ளம் இருக்குது ஜாக்கிரதையாக நகர்ந்து போ, அதுதான் ஜோதிடம். நல்ல வளமான வாழ்க்கை விடுவதற்கு ஜோதிடம் தேவையில்லை, அவனுக்கு அவனே அனுபவிக்க போகிறான். ராஜயோக ஜோதிடம்லாம் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் பிறந்ததுலேருந்து நல்ல யோகக்காரனாக இருப்பான், பணக்காரன் ஆகிடுவான், நல்ல தொழில் பண்ணுவான், சந்தோஷமாக சுகபோகங்கள் இருப்பாங்க அந்த ஜாதகக்காரன். ஸோ ராஜயோக ஜாதகங்களை அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நடுத்தர ஜாதகம் இன்னல்களும் துன்பங்களும் தடங்கல்களும் இருப்பவங்க தான் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஐயா என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எப்போ நான் இதிலிருந்து விடுபடுவேன் என்று தெரிந்து கொள்வதற்காக ஜாதகத்தை பார்க்குறாங்க. ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒரு நாளும் பொய்யாகாது, அற்புதமான சாஸ்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு உதவுகின்ற கண்ணாடி தான் ஜோதிடம். அப்படிப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரத்தை முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த குழந்தை பாக்கியம் என்பது நிறைய பேருக்கு இப்போது கிட்டத்தட்ட 50% எடுத்துக்கலாம், 50 விழுக்காடு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, இல்லைன்னா அதில் பிரச்சனை ஏற்படுது, இல்லைன்னா சிசரின் செய்து குழந்தை எடுப்பது, இப்படி போன்ற பிரச்சனைகள். சாதாரணமாக கர்ப்பம் அடைஞ்சாங்க, 10வது மாதம் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் சாதாரணமாக இருந்தது. சாதாரணமாக ஒரு வயசான ஆயா வந்து வீட்டிலே வந்து அந்த மருத்துவம் பார்த்து அந்த குழந்தையை எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியிருக்கு, ஐசியூவில் சேர்க்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சிசேரியன் செய்கின்ற அளவிற்கு அந்த குடும்பத்தாரே எல்லாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக குழந்தை பாக்கியம் மாறியிருக்கிறது. இது இப்போ நடக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் 5000 வருஷங்களுக்கு முன்னால் கணிக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் யார் தெரியுங்களா? மாசிடோனியாவில் இருக்கக்கூடிய ஒலிம்பியா என்ற ஒரு பேரரசி. அவள் கர்ப்பம் உறுகிறாள். அவளுக்கு எப்படின்னா ரொம்ப அந்த பெண்மணி மிகவும் ஆர்வம் உள்ளவள், தன் பிறக்க போகிற குழந்தை இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள அந்த இளவரசி என்ன பண்ணுறாங்க, ஜோதிடரை வர சொல்கிறாங்க. ஜோதிடர் இங்கே இல்லாமல் கிரேக்கத்தை கூப்பிட்டு வர்றாங்க, மிகப்பெரிய ஜோதிடர். அந்த ஜோதிடர் வந்து சொல்கிறார், இந்த குறிப்பிட்ட நாளிலே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை உலகத்தை ஆளும், மிகப்பெரிய பேரும் புகழும் அடையும் என்று. அப்போது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பிரசவ வலி எடுக்கின்ற காலம். இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி அரசாங்கமே கூடி முடிவெடுத்து அந்த ஒலிம்பியாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அந்த கட்டில தலைகீழே போட்டு தலைகீழாகவும் கால் மேலாகவும் வைத்து அந்த பிரசவ வலி ஏற்படாமலே ஒரு 4-5 நாட்கள்
அப்பொழுது அரசவை மருத்துவரும் உடனிருக்கிறார், இந்த ஜோதிடரும் உடனிருக்கிறார். அப்படி இருந்து ஜோதிடர் குறிப்பிட்ட நாளிலே திரும்பவும் அந்த சாதாரண நிலையிலே அந்த ஒலிம்பியாவை வைத்து அந்த சுகப்பிரசவம் நடக்கிற அளவுக்கு, இது சிசரியன் கிட்டத்தட்ட இவர்கள் கணித்த நேரத்திற்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட சிசரியன் தான். அந்த சிசரியனை உருவாக்கியவர் 2300 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஒலிம்பியா அலெக்சாண்டர்னுடைய தாயார். அலெக்சாண்டர் பிறக்கிறார். உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் பற்றி, இந்த கிட்டத்தட்ட உலகத்தின் முக்கால்வாசியை தன் காலடிக்குள் வைத்தவர், மிகப்பெரிய மாவீரர். அப்படிப்பட்ட அந்த மாவீரர் பிறந்தது சிசரியனில் தான். ஜோதிடர்கள் குறித்து கொடுத்த அந்த நாளிலே, அப்போ ஜோதிடம் 2300 வருடங்களுக்கு முன்னால் எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது வரலாற்று உண்மை, நிறைய அதுக்காக எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அசல் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறுல இது மிக முக்கியமாக இருக்குது. அவர் தாயார் ஒலிம்பியா அவர்கள் நினைத்த நேரத்தில், ஜோதிடர் குறித்த நேரத்தில் தான் அலெக்சாண்டர் பிறந்தார். அதனால் தான் அவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிந்தது. அப்போ பார்த்தீங்களா, ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது. ஒரு மனிதனுடைய, ஒரு குழந்தையினுடைய ஜனனம் அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அவன் வாழ்நாள் முழுவதும் சாதிக்கக்கூடிய சாதனைகள், வெற்றிகள் எல்லாவற்றையும் அந்த ஜனனம் வந்து முடிவு செய்கிறது. ஆக அந்த ஜனன காலத்தை தான் குறித்து நான் ஜோதிடமாக கணிக்கிறோம். அப்போது ஜோதிடம் என்பது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் இந்த சிசரியன் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. நிறைய பெண்களே வந்து எனக்கு சிசரியன் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி மெட்ராஸில், சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பானவர்கள். அவங்க சாதாரணமாக இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. அந்த குழந்தை பேரில் சிக்கல் இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் சிசரியன் செய்ய அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒத்துக்கொண்டாலும் இந்த முடிவுகள் 3-4 நாட்களுக்குள் எடுக்கின்ற முடிவு. ஒரு 2-3 மாதம்னா அதுக்குள்ளே ஜோதிடரே நல்லா உட்காந்து நல்ல நாள் கழித்து அதில் பிறக்க வச்சு அந்த சாதாரண ஜாதகனை பெரிய யோகக்காரனாக மாற்றலாம். ஆனால் மாற்றவே முடியாது. ஏனென்றால் இறைவன் 3-4 நாட்கள் தான் டைம் கொடுப்பான். 2 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க அந்த டாக்டர் இது சிசரியன் தான் அப்படின்னு, வேறு வழி இல்லை. அப்போ உடனே ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் சொல்லி குடிப்பார், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த டயத்தில் இந்த குழந்தை எடுக்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஓரை, ஒரு நல்ல திதி, நல்ல நட்சத்திரத்தில் குறித்து கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் சிசரியன் பண்ணுறாங்க. இது எல்லாம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சுகப்பிரசவம் தானே கடவுள் கொடுத்தது, சிசரியன் நம்ம தானே எடுக்கணும், நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் 2-3 நாள் தான் டைம். அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, ஜோதிடர் ஒரு நேரத்தை குறித்து கொடுக்குறார். அந்த குடிக்கும் நேரம் அவனுடைய ஜனன காலம், புரியுதுங்களா? அதுதான் ஜனன கால ஜாதகம். அதன்படி தான் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த 3-4 நாட்களுக்குள்ளே எப்படி அப்படிப்பட்ட அற்புதமான திதி, நட்சத்திரம், போரை பார்க்க முடியும்? முடிந்தவரை பார்த்து சொல்வார்கள், அதிலே இந்த குழந்தை ஜனனமாகும். ஆக இந்த சிசரியன் என்பது நல்லதா கெட்டதா என்றால், கூடுமானவரை இதை தவிர்ப்பது நல்லது என கேட்டார். முடிந்தவரை சுகப்பிரசவம், முடியவில்லை என்றால் வேறு வழி இல்லைன்னா சிசரியன் பண்ணி தான் எழுதும். அது வந்து தவிர்க்க முடியாத காரணம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம்பெண்கள் சில காரணங்கள், வெளியில் சொல்ல முடியாத சில காரணங்களுக்காக அவர்கள் வந்து சிசரியன் செய்து கொள்ள விருப்பப்படுகிறார்கள். நான் அவர்களை கேட்கிறேன், அம்மா அது வந்து சிசரியன் செய்வது உங்களுடைய மரண காலம் வரை அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை. இப்பொழுது நீங்கள் சிசரியன் பண்ணி எடுத்துருவீங்க, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக உடல் கட்டோட நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு 40 வயதிற்கு மேல் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது உங்கள் மரண காலம் வரை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் நிறைய துன்பங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். இது சுகப்பிரசவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறந்த உடல் ஆரோக்கியம் சிசரியனில் இருக்கிறது இல்லை. வேறு வழி இல்லாமல் செய்து கொண்டால் தவறில்லை, ஆனால் நீங்களே அந்த முடிவுக்கு செல்லாதீர்கள். அதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறேன். எத்தனையோ பேர் என்கிட்ட குழந்தை பாக்கியம் இல்லாத வர்றாங்க, அவர்களுக்காக சிறப்பு விசேஷ பூஜைகள் செய்து, அவர்களுக்கு நிறைய ஆலோசனை செய்து, சித்த புருஷர்கள் சொன்னதெல்லாம் சொல்லி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. அவங்கெல்லாம் நன்றி சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட வேண்டியது. என்னை போன்ற ஜோதிடர்கள் அதுக்கு ஒரு வழிவகுக்கிறோம். இடைத்தரகர்கள் மாதிரி, ஐயா இதை செய்யுங்க, இதை செஞ்சால் அது கிடைக்கும்
அப்படின்னு நாங்கள் சாஸ்திரத்தை பிரயோகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒட்டுமொத்த இந்த உலகமே இறைவனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம்தான் இந்த உலகம், பஞ்சபூத சக்தியின் உருவகம்தான் இந்த மனிதன். ஆக குழந்தை பிறப்பு இறைவனுடைய தீர்ப்பு, அது சிசரியன் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், சுகப்பிரசவமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது தடை இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அற்புதமான ஆலோசனைகள் தருகின்றேன். எல்லாம் இறைவன் கையிலே இருக்கிறது என்று நம்புங்கள். ஜோதிடம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஜோதிடம் ஒரு மனிதன் வாழ்க்கையை சிறப்பாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட அற்புத சாஸ்திரம், அதை நம்புங்கள்.